கல்வி பொதுத்தராதர உயர்தர பயிற்சியுடன் தொடர்புடைய விரிவுரைகள், மேலதிக வகுப்புகள், செயலமர்வுகள் மற்றும் கருத்தரங்குகள் உள்ளிட்ட அனைத்து செயற்பாடுகளும் எதிர்வரும் 19 தேதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் இன்று அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. அத்துடன் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய உத்தேச வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுதல், அதனை பகிர்ந்தளித்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரீட்சையுடன் தொடர்புடைய வினாக்களை ஒத்த வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை பெற்றுத்தருவதாக சுவரொட்டிகள், பதாதைகள், துண்டு பிரசுரங்களை நேரடியாகவோ அல்லது நிகழ்நிலை ஊடாகவோ விளம்பரப்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 25 தேதி கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆரம்பமாக உள்ள நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட குறித்த காலப்பகுதியில் அறிவுறுத்தல்களை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது.